வணக்கம் எப்படி வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு காலையில் ஆரம்பிச்சது அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் முடியும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நேரு இண்டஸ்ட்ரீடியத்தில் கச்சேரி பாடகனாக இருந்த காலத்துலேருந்து எவ்வளோ நிகழ்ச்சிகளை நான் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சி நடந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ நேரமாக இவ்வளோ ஆடியன்ஸ் இருந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஏடா மேடையில் எந்த தொய்வுமே இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல அதனால அதனால உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஓ நன்றி சொல்லுங்கள் கருணாஸ் நீங்க என்ன ஆசைப்பாடுங்களோ சொல்லுங்கள் இல்லை இதில் வந்து உண்மையிலே இது வந்து ஏற்கனவே நம்ம நடிகர் கார்த்திக் சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர்கள் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னார் உண்மை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு டீ கடை நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தருடைய பையனாக இருந்த கருணாசை இன்றைக்கி சினிமாவில் ஒரு நடிகனாக்கி இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகனை ஆக்கியிருக்காங்கன்னா அது வந்து என் டைரக்டர் பாலா அண்ணன் தான் அவர் இல்லைன்னா எனக்கு இந்த இடமே எனக்கு கிடையாது ஏன்னா எனக்கு சினிமாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் சினிமாவில் நடிகனை ஆகணுங்கிறதுக்காக கூட எந்த முயற்சியுமே பண்ணாத ஒரு ஆள் பாடகனாக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு ராஜ்குமார் அண்ணன் மாதிரி ஒரு இசையமைப்பாளர் ஆகிடணுன்னு ஆசைப்பட்டேன் அது என்னுடைய ஆசையாக இருந்தது என்னுடைய கனவாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகனாக உலகம் முழுக்க நொடுக்கு பாண்டியாக இன்னைக்கு தமிழ் சினிமாவை அறிமுகப்படுத்தினது அறிமுகப்படுத்துனது டைரக்டர் பாலானந்தான் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் எத்தனையோ அந்த நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய சக்ஸஸை கொடுத்துருப்பாங்க ஃப்ளாப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்களுடைய இடைப்பட்ட காலத்தில் அவங்கள சிறந்த நடிகராகவும் பெரிய நடிகராகவும் உருவாக்குறது இயக்குநர்கள் மட்டும்தான் அதனால் அவங்கள கடவுள்னு நானும் நம்புகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் அந்த மாதிரியான கடவுள்கள் மேலும் மேலும் உருவாகணும் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை தாண்டி எங்களை மாதிரி சினிமாவுக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களையும் நடிகனாக்கி அவங்களையும் உலகம் முழுக்க ப ஒரு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட்டாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இயக்குநர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதே முறையில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க இந்த இடத்துல கடமைப்படுறேன் அதாவது இதே மேடையில் இதை தாண்டி வெளிநாட்டு மேடைகள்லேயும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்ம கலைத்துறை சார்பாக நடந்திருக்குது அதில் குறிப்பாக நம்ம நடிகர் சங்கத்தின் சார்பாக நடந்த ரெண்டு நிகழ்ச்சி அதற்கடுத்து இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடந்த ரெண்டு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் நம்ம பெப்சி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய இயக்குனர் சங்கத்தின் நாற்பதாவது ஆண்டு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடக்கிற இந்த நிகழ்ச்சி இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த நடந்து முடிந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்து அதுக்கு வந்து ஃபண்டு வழங்கி இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுக்க பரப்புனது வந்து சன் டிவி தான் அதை யாருமே மறுக்க முடியாது அதுக்குனால அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் நம்ம வந்து ஒரு இந்த சினிமா வச்சு அவங்க சம்பாதிச்சாலும் கூட பட் இந்த சினிமா சம்மந்தமான இந்த நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய சன் டிவினுடைய உரிமையாளர் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு இந்த நடிகனாக இருக்கக்கூடிய கர்ணாஸ் இந்த இயக்குநர்களுடைய இந்த நாற்பதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக உங்கள் எல்லாருக்காகவும் உங்கள் எல்லார் சார்பாகவும் என்றைக்குமே வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதவங்க வந்து அந்த ஏற்ற மாதிரி லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்களே அந்த ஆடியன்ஸ் மட்டும்தான் பட் அவங்களுக்காக நான் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கருணாஸ் நன்றி